உடனே கேட்பாங்க, என்னங்க நீங்க பொதுல வாழ சொல்றீங்களா? நீங்க எங்க பொருள்லாம் நாங்க சம்பாதிக்கிறதும் அவங்களுக்கு கொடுத்துருந்தோமா? நோ நோ நோ, இந்த மாதிரி பங்கிடுதல் அதை பத்தியே பேச்சே கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த நான் என்னும் வார்த்தையை வச்சுக்கிட்டு இந்த மனித சமுதாயம் எல்லா தேசத்திலையும் எல்லா காலத்திலையும் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கு, இனிமேவும் வாழப்போகுது. இது வந்து ஆன்மீகத்தோடைய ஆரம்பம் நடு முடிவுங்க. இது ஆரம்பிக்கப்படலன்னா ஆன்மீகம் ஆரம்பிக்கப்படல. என்னைக்குங்க பண்ண போறோம்? என்னைக்கு பண்ண போறோம்? சப்ஸ்டிடியூட் ஏதாவது சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுங்க. இல்லைங்க, எனக்கு ரொம்ப இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே வேற ஏதாவது சாய்ஸ் கொடுங்க, கொஞ்சம் லைட்டா ஏதாவது ஒரு ஆன்மீகம் மாதிரி அப்படி ஏதாவது சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க, நீங்களே ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நானும் பாக்குறேன், யோசிச்சு பாக்குறேன் அந்த மாதிரிலாம் இருக்குமா. ஒரு எண்ணத்துக்குள்ள சுயறிவு இல்லைங்க. இதை கண்டுபிடிக்க பண்ணுமா இல்லையா? ஒரு திங்கர்னு சொல்றவனோ ஒருத்தன் டூயர்னு சொல்றவனோ அவனுக்குள்ள உயிரோட்டம் கொண்ட உயிர் இருக்குப்பா. ஆனா அந்த உயிரை பிடிச்சிட்டு இருக்கிறது சூக்கமான ஒரு பேய்ப்பா. அந்த உணர்ச்சியை பிடிச்சிட்டு இருக்குப்பா. அது உன்னுடைய உயிர் உணர்ச்சியை, உன்னுடைய உடம்பனுடைய உயிர் உணர்ச்சியை தொடர்ந்து ஆண்டு கொண்டிருப்பது நான் என்னும் அகந்தை பேயினுடைய வாசனைகள். காத்தால எழுந்து போய் ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? அடுத்த அப்படியே உணர்ச்சியில் அப்படியே எழுந்துக்கிறோம்ல. படம் போட்ட மாதிரி படத்தை கண்டினியூ பண்றோம்ல. நேற்று விட்ட இடத்துல இருந்து படத்தை கண்டினியூ பண்றோமா இல்லையா? உடம்பும் நம்மளுக்கு அப்படியே சாஸ்வதமா இருக்காம நினைச்சுக்கிறோம். வீடும் அப்படியே இருக்கு. மனைவி எல்லாம் படுத்திருக்காங்க, எல்லாம் படுத்திருக்காங்க, எல்லாம் ஓகே. மாடு வண்டி எல்லாம் போகுது, எல்லாம் எவ்ரி திங் இஸ் ஓகே. மைண்ட் குரூப் ஆர் ஓகே, என்னுடைய குரூப்பும் ஓகே, நானும் இது. ஸோ தாட்ஸ் உணர்ச்சி இதுதான் நானுடைய ஆளுமை. அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா இல்லையா? அந்த இவன் வடிவேல் அந்த படத்துல ஆடை திருடிட்டு படுவானே அந்த பஞ்சாயத்தை உடைக்கிறதுக்கு, அவன் சொல்லிடுவானா? அப்புறம் சொல்லிட்டு அவன் சேஃபா இருப்பானா? அவன் லைனா விதவிதமா மடக்குவானா? இல்லை பட்ட பாடு எனக்கு தானே தெரியுன்றான்ல. ஆக்சுவலா அது விசாரம். நான் இப்படிதான் போராடிக்கிட்டு இருக்கு. பழைய தாட்சை பிடிச்சிக்குது, பழைய உணர்ச்சியை பிடிச்சிக்குது, கண்டினியூட்டி கொடுக்க பார்க்குது. உடம்பு சாசுதமாக வச்சுக்குது. சரி, நாளைக்கு நல்லதா முடிஞ்சிடும், நாளைக்கு அடுத்த லெவல் ஆன்மீகத்துக்கு போவோம். இன்னைக்கு வரைக்கும் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாளைக்கு வேற ஆரம்பி அடுத்தபடி சொல்லி கொடுக்க போறாரு நம்ம மாஸ்டர். அடா, இங்கே என்னப்பா படி இருக்கு? நீ ஒத்தந்தான் ஒரே படி. தடங்களான தடங்களை நீ தான், தடங்களான தடங்களை நீ தான். ஆழ்ந்த வரக்கம் பூரண சுயம் பொருள், அதுக்கு வடிவம் கிடையாது. வடிவம் இருந்தா தானங்க தோன்றுதல் மறைதல் இருக்க முடியும். டைமென்ஷன் இருக்கணும், ஷேப் இருக்கணும், ஏதான்னு இருக்கணுங்க.